ட்வின்ஸ் கிடையாது, சிங்கிள் தான். என்ன மாதிரி ஒரு சிங்கிள் லோக்கோ தான் அதை புல் பண்ண போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம லாஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் முராகரா ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்காதவங்களுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொல்லம் ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். ட்ரிவாண்ட்ரமில் நாங்கள் நான் விளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லம் வந்து ஒரு ட்ரெயினில் வந்துவிட்டேன். அதுக்கு நான் விளாக் எடுக்கல, ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா கொல்லம் டு சென்னை எக்மோர் த லெஜெண்டரி ட்ரெயின் சென்னை மெயில் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது கொல்லம் டு சென்னை மெயில் எக்ஸ்பிரஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் இந்த ட்ரெயினில் நான் ஃபுல் ஜேர்னி பண்ண போகிறதில்ல, அப் டு செங்கோட்டை வரைக்கும் மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக செங்கோட்டை வரைக்கும் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறேன்னா, மெயினாக அந்த தென்மலை அந்த 13 பிரிட்ஜை கவர் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொல்லம் வந்துட்டு கொல்லம் டு செங்கோட்டை வந்து ஒரு பேசஞ்சர் போகும் பார்த்தீங்க, மார்னிங் 10:20 ஒரு ட்ரெயின் போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரெயினில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தேன். பட் நான் திருவனந்தபுரத்துலேருந்து கொல்லம் வந்த ட்ரெயினே கொஞ்சம் லேட்டாக அது 10:30 தான் உள்ளே வந்துச்சு. கரெக்டாகவே உள்ளே வரனால இந்த ட்ரெயின் வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் இந்த ட்ரெயினில் இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி நிலமை. ஸோ அதனால் இந்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கோ ஷார்ட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோச் டீட்டெயில்ஸை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம லெஜெண்டரி ட்ரெயினை புல் பண்ண போகிறது யாருன்னா, ஒரு லெஜெண்டரியான லோகோ WDG3A க்ரீன் லிவரி போட்ட டீசல் லோக்கோ தான் எங்களை புல் பண்ண போது. ட்வின்ஸ் கிடையாது, சிங்கிள் தான். என்ன மாதிரி ஒரு சிங்கிள் லோக்கோ தான் அதை புல் பண்ண போது. இந்த ட்ரெயினோட கோச் லேஅவுட் பார்த்தீங்கன்னா லோகோக்கு அப்புறம் ஒரு SLR கம்பார்ட்மெண்ட், அப்புறம் ஒரு அண்டர்சைடு கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு AC 2 டயரு, அதுக்கப்புறம் ஒரு AC 3 டயரு, அதுக்கப்புறம் 8 ஸ்லீப்பர் கோச்சஸு, அதுக்கப்புறம் ஒரு அண்டர்சைடு, அதுக்கப்புறம் ஒரு SLRD கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இது யோசித்தேன், இந்த ட்ரெயின் ஒருவேளை கூட்டமாக இருக்குமோ என்னவோ, அண்டர்சைடு எடுக்கலாமா இல்லை கரண்ட் புக்கிங் பார்த்தேன், 265 சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்ப யோசித்தேன் என்ன பண்ணலான்னு. சரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறலான்னு பார்த்தா, இன்கேஸ் நம்ம அந்த வைகையில் எடுத்த மாதிரி எல்லாம் டோர்கிட்ட வந்து நின்ட்டாங்களோ அப்படி ஒரு யோசிக்கணும். ஏன்னா மெயினாக வந்து அந்த க்ரீனிஷான ஏரியா தானே கவர் பண்ணணும். இப்போதைக்கு இங்கே கூட்டம் இல்லை, இந்த கொல்லம் ஜங்ஷன் வந்து இப்போதைக்கு கூட்டம் இல்லை. மேபி அடுத்தடுத்த ஸ்டேஷனில் ஏறிட்டாங்கன்னா நம்மளால் ஷார்ட்ஸ் கரெக்டாக எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் கரண்ட் புக்கிங்லேயே நான் புக் பண்ணிட்டேன். கரண்ட் புக்கிங்கில் புக் பண்ணால என்னோடய டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா 135 ப்ளஸ் 11 ரூபீஸ் வந்து UPI சார்ஜஸ் வந்துச்சு. இந்த ட்ரெயினில் எனக்கு கிடச்சிருக்கிற கோச் பார்த்தீங்கன்னா S6 தான். S6ல வந்து எனக்கு சைட் லோயர் தான் கிடச்சிருக்கு. சைட் லோயரில் கரெக்டாக எப்பயோ எமர்ஜென்சி விண்டோ கிடச்சிருக்கு. ரைட் சைடில் கிடச்சிருந்தால் 13 பிரிட்ஜை கவர் பண்ணிடலாம், பட் பண்ண முடியல, இங்கே தான் இருக்குது. இந்த ட்ரெயினோட ஷெடியூல் என்னென்னா டெய்லி ரன்னிங் தான். டெய்லி மத்தியானம் 12 மணிக்கு கொல்லம்ல இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 3:00 வந்து சென்னை எக்மோர் வந்து ரீச் ஆகும். பட் இந்த ட்ரெயினை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணுவேன். பட் கொல்லம் டு சென்னை எக்மோர் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண மாட்டேன், ஏன்னா இது எக்மோருக்கு வந்து அன்டைமுக்கு போகுது, திரும்ப அங்கேருந்து வீட்டு போகிற சின்ன சங்கடங்கள் இருக்கும். பட் ஃபுல் ஸ்ட்ரெச் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். சென்னை எக்மோர் டு கொல்லம் வந்து நம்ம சேனலாக வரும். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் விளாகு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கட் ட்ரிப் விளாகு தான். அதனால் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஹிஸ்ட்ரி எதுவுமே நான் அதில் நான் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து சீனிக்கான ஜேர்னி தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்.
நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பேஜ் வந்து குண்டாரா ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மறந்து படித்தேன். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டாரக்கரா. ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா கோட்டாரக்கரா ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், கரண்ட் புக்கிங்கில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கொல்லம் டு செங்கோட்டை வந்து 265 சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இதே இது நான் கொல்லம் டு மதுரை போடுறப்ப பார்த்தீங்கன்னா 12 டிக்கெட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் கொல்லம் டு மதுரை வந்து யாராச்சும் அவசரமாக போகணும்னு நினைக்கிறவங்க, அவ்வளோ தூரம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போகும்போது ஸ்லீப்பரில் போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிள் இந்த ட்ரெயினில் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் இதே நான் திண்டுக்கல் வரைக்கும் போட்டேன்னா, ஆனால் இதே நான் திண்டுக்கல் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் வந்துச்சு. ஸோ மதுரை வரை தான் நமக்கு கிடச்சிச்சு. ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புனலூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் வந்து அட்டாச் பண்ணி விடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹில்ஸ் ஏரியா தான், பேங்கர்ஸ் வந்து அட்டாச் பண்ணி விடுவாங்க. நம்ம விலாகோட மெயின் கண்டென்டே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் கோரை இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. புனலூர் டு செங்கோட்டை வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் நமக்கு செங்கோட்டை தான். இடையில எந்த ஸ்டாப்புமே கிடையாது. அந்த 2 ஹவர்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாப் ரன் தான். அந்த நான் ஸ்டாப் ரன்னு நமக்கு ஹில்ஸில் போக போகிறோம். அந்த சீனிக்கான ரூட்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். Mm.
பேங்கர் லோக்கோ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஹில் ரூட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ரூட்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜேர்னி பண்ணியிருக்கோம். எந்த ட்ரெயின்னா எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி, இந்த வீக்லி எக்ஸ்பிரஸுக்கு. அதை நம்ம ஆல்ரெடி டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், இதை வந்து நம்ம தனியாக ஒரு நாள் எடுத்து பண்ணணும். ஸோ அதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. டபிளிங் ஒர்க்காக எலக்ட்ரிக் போல்லாம் நட்டு வச்சிட்டாங்க. இது எப்போ பிடிக்க போகிறாங்க தெரியல. ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டுக்காக எஜமான் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க, எடமான் ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருக்காங்க. எப்படியும் அந்த மதுரை டு செங்கோட்டை அந்த பேசஞ்சர் இது, அதுக்காக தான் கிராசிங் நிற்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா நல்லா வியூ சூப்பராக இருக்குது. லாஸ்ட் அந்த எர்ணாகுளம் வேளாங்கண்ணியில் வரும்போது கூட இவ்வளோ வியூ கிடைக்கல, நல்லா கிடச்சிருக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேங்கர் இருக்கார், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லீட் பண்ணிகிட்டு இருக்கிறது அவரும் ஒரு WDG தான், இவரும் ஒரு WDG தான். இந்த ட்ரெயினோட ஒரு கம்பாரிசன் சார்ட் பார்த்துருவோமா. 10:20 கிளம்பும்ல கொல்லம் டு செங்கோட்டை அந்த பேசஞ்சருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour தான் கேப்பா. அது வந்து 4 மணி நேரம் ஆகும், இது வந்து 3 மணி நேரம் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து லிமிட்டெட் ஸ்டாப் மட்டும்தான், பட் அந்த ட்ரெயின் அந்த பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது அதுக்கான டிஃப்ரென்ஸு.
ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்குது. பேங்கர் பேங்கர் போயிட்டு வந்தாலும் அந்த கத்துனா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு.
கிளைமேட் மாறி இருக்கு, மாறி கொஞ்சம் சில்னஸாக மாறி இருக்கு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செங்கோட்டைக்கு 10 மினிட்ஸ் டிலேவோடு ரீச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய டிலேலாம் கிடையாது, அடுத்தடுத்து இதில் மேட்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஜேர்னி பற்றி சொன்னால் இது சீனிக்கான ஜேர்னி, ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சின்ன விலாகாக தான் வந்திருக்கும். அண்ட் இன்னொன்று சொன்ன வந்து என்னென்னா, இந்த ட்ரெயினில் டிடி செக்கிங் வரவே இல்லை. மேபி செங்கோட்டைக்கு அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன், பட் கொல்லம் டு செங்கோட்டை லைனில் வரவே இல்லை. ஓகே, ஓவரால் இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விலாகில் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து சென்னைக்கு ஒரு ட்ராவல் பண்ண போகிறேன். அது என்ன ட்ரெயின் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அது தெரிஞ்சால் என்னென்னு கமெண்ட்டில் வைங்க. நான் அடுத்த வ்ளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா. ஜர்னி முடிஞ்சிச்சு, டாடா.